ஏன்டியா, நீ கார்லி இருமா.
¡Tintián! ¡Tintián! ¡Ah! ¡Tintián! ¿Enga poneni? ¡No, vandu! ¡Anga oru maadu paathena! ¡Adukku polla kodukka pona! ¡Adu vandu! ¡Avlo thana! ¡Kai kaluna sariya poidum! இத பார்த்தீ ஆட்டியா அம்மா இந்த ரூம க்ளீன் பண்ணிட்டேனா அதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் டியாண்டியா இங்க வாயே அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெச்சிருக்கேன் இங்க என்ன அங்க என்ன இருக்க போகுது பாக்க ரெடியா இருக்கியா இங்க பாரு ஆ நீங்களும் போய் படுத்து தூங்குங்க நீ வீட்டுக்கு போ சரி பாட்டி அப்படின்னா இவங்கதான் அந்த பண்ணி பையனோட பாட்டியா இருப்பாங்களோ இதோ வேலையா இருக்கேமா வந்துட்டேன் பாப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அவ இவ்வளவு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்ல ஆமா இங்க இருக்கிற மாடுகள் மரங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு ஆனா எனக்குதான் கவலையா இருக்கு இந்த வாழ்க்கை அவளுக்கு செட் ஆகுமா கவலைப்படாத நீ வேணா பாரு எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீங்க இன்னைக்கு முழுக்க வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கீங்க அவளை தூங்க வச்சுட்டு வரேன் இதோ வந்துட்டேம்மா இத பார்த்தியா ஆட்டியா சீக்கிரமா தூங்கணும்ல அதெல்லாம் வராது அதுக்காக தான் நான் உனக்காக கதை படிக்கிறேன் இன்னைக்கு என்ன கதை தெரியுமா ஒரு கிராமத்துல ஒரு குட்டி பொண்ணு புதுசா வந்து சேர்ந்தாளாம் அங்க பூக்கள் மரங்கள் பறவைகள் இந்த மாதிரி இயற்கை அழகுள்ள இடம் அது அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது
என்ன சொல்லலாம்? அது சேவல் கூவுது கண்ணா. சேவலா? நான் எந்திரிச்சிட்டேன் செல்லம். அப்பா சேவல் சத்தமா கூவுது, அது அதோட வீட தேடுத்து போல. அப்பா எழுந்திருங்க, நம்ம போய் பார்க்கலாம். சரி சரி, இதோ நான் எந்திரிக்கிறேன். இதோ உன்னை பிடிக்க போறேன். நீ சின்னதுங்கிறதுனால உன்னை விட்டுருவேன் நினைக்காத. உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். நீதான் நீ முட்டாள் கிடையாது. பன்னிக்குட்டியே கொட்டாயில
நீ தொலைஞ்சு போயிட்டியா? இப்ப யாரு முட்டாளு? நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப ஒரு அங்கிள் என் பாட்டி கிட்ட அவரு பொண்ணு காணும்னு சொன்னாரு. உனக்கு என் உதவி வேணுமா? உனக்கு சேவலை பாக்கணுமா வேணாமா? இந்த கிராமத்துல எனக்கு தெரியாத இடம் ஒண்ணும் இல்ல. சேவலை பாக்கணும்னா என் கூட வா. அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு இப்ப நல்லா புத்தி கொடுக்கறேன் பாரு. ஆனா அவங்களால எப்படி எல்லாத்தையும் சாப்பிட முடியும்?